ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 28/2/2019 வியாழக்கிழமை மாதத்தோட இறுதி நாள். இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் ப்ளஸ் இன்றைக்கி ட்ரேடிங்க்கு நாம் பிவோட் லெவல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் லெவல் இருக்கிற, அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடலாம். என்எஸ்சி இந்திய பங்கு சந்தை ஓபன் ஆகி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அடுத்து குளோபல் வைஸ்ல இருக்கிற கமாடிட்டிஸ், க்ரூட் ஆயில் 0.04% நெகட்டிவாக இருக்குது, 56.88 அப்படிங்கிற லெவலில். பிரெண்ட் ஆயில் 0.23% பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குது, 66.35 அப்படிங்கிற லெவலில். மற்றபடி கோல்டு வந்து நெகட்டிவாகவும் சில்வர் பாசிட்டிவாகவும், அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய கமாடிட்டிஸில் கோல்டு நெகட்டிவாகவும் சில்வர் 50 பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 1.70 பாசிட்டிவாகவும் இருந்தாலும், க்ரூடாயில், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 40 குறைந்து 71.20 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்திய பங்குச்சந்தை 23 பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 10,830 அப்படிங்கிற லெவலில். இன்றைக்கி முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது கமாடிட்டிஸில் இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ அதை பொறுத்து நேச்சுரல் கேஸில் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து யூரோப்பியனில் ஜெர்மன் ப்ரீமியம் சிபிஐ மந்த் ஆன் மந்த்து, ஃப்ரெஷ் ப்ரீமியம் சிபிஐ மந்த் ஆன் மந்த்து, இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது, இந்தியாவில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வருது. அடுத்தது ஏஐஜி மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஆஸ்திரேலியாவில் வருது. நியூசிலாந்தில் பில்டிங் கண்டென்ட்ஸ் மந்த் ஆன் மந்த் ரிப்போர்ட்டும், ஓவர்சீஸ் ட்ரேட் இண்டெக்ஸோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிப்போர்ட்டும் வருது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய தகவல்களாக இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி நம்ம கமாடிட்டிஸோட பிவோட் லெவல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, எஃப்டிஎஸ்சி அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி முக்கியமான எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவாக இருந்தாலும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 31 பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மதியம் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது, யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து சில சேஞ்சஸ் வரலாம், அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கமாடிட்டிஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய பிவோட் லெவல்ஸ், 135 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 136.5 மேலே இருக்குது அலுமினியில், சப்போர்ட் 134 கீழே இருக்குது. காப்பரில் 463 அப்படிங்கிற லெவலில் 467 மேலே ரெசிஸ்டன்ஸும், 461 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 4056 அப்படிங்கிற லெவலில் 4134 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4014 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினியை பொறுத்த வரைக்கும் 33264 அப்படிங்கிற லெவலில் 33390 மேலே ரெசிஸ்டன்ஸும், 33062 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 150 அப்படிங்கிற லெவலில் 153 மேலே ரெசிஸ்டன்ஸும், 148 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 198.4 அப்படிங்கிற லெவலில் 201 மேலே ரெசிஸ்டன்ஸும், 196.9 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 922 அப்படிங்கிற லெவலில் 931 மேலே ரெசிஸ்டன்ஸும், 915 கீழே சப்போர்ட்டும் இருக்குது நிக்கல் மினி. சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் 39934 அப்படிங்கிற லெவலில், 30133 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 39621 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 197.3 அப்படிங்கிற லெவலில் ஜிங்க் மினிக்கு 198.9 மேலே ரெசிஸ்டன்ஸும், 196.4 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நாம் கமாடிட்டிஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் என்எஸ்சி கரன்சிக்கெல்லாம் பிவோட் லெவல்ஸ் வேணும்னா அலைஸ் ப்ளூவோட பிவோட் லெவல் சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீக்கெண்டில் நம்ம கமாடிட்டிஸ்க்கு உங்களுக்கு புதுசாக தெரிய வேண்டிய தகவல்களை பற்றி எல்லாமே நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கமாடிட்டிஸ் பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் தேவை, எனக்கு இப்போ தான் நான் கமாடிட்டிஸில் என்ட்ரு ஆகிறேன், எனக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் கமாடிட்டிஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.